ஸ்பெயின் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் mkstalin இன்று சென்னை திரும்பியுள்ளார். விமான நிலையத்தில் அவருக்கு அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, சேகர்பாபு, பெரியசாமி, பொன்முடி மற்றும் டி.ஆர். பாலு ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். இதையடுத்து முதலமைச்சர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஸ்பெயின் பயணம் மிகப்பெரிய சாதனை பயணமாக அமைந்துள்ளது எனவும், முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க நிலவும் உகந்த சூழல்களை எடுத்துரைத்தேன் எனவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துவிட்டு திரும்பியுள்ளேன் எனவும், பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்வந்துள்ளது எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் ஹபக்லாய்டு நிறுவனம் 2,500 கோடி முதலீடு எனவும், ஸ்பெயினில் 3,440 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் தமிழகம் குறித்தும் திமுக அரசு குறித்தும் இது நம்பிக்கை காட்டுகிறது எனவும் கூறியுள்ளார். இனி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எனது வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் எனவும், மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்று விஜய் அரசியல் பயணம் குறித்து அவர் கருத்து தெரிவித்திருந்தார்.